இன்றைக்கு அதிமுக இத்தனை குழுக்களை பிரிஞ்சிருக்க கூடியதுக்கு காரணம் யாரு? யாரு உடைச்சது? திமுக உடைச்சது, காங்கிரஸ் உடைச்சது, பிஜேபி தானே உடைச்சாங்க. உடைச்சது பிஜேபி கிட்ட எல்லாருமே இணக்கமா இருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய கட்சி தொண்டனை எப்படி உங்களை நம்புவான்? சோ பிரச்சனையே அதான். மத்த கட்சிக்காரங்க சொல்றாங்க, கிருஷ்ணசாமி சொன்னாரு, அவரு சொல்றாரு, அண்ணா திமுக இருக்கிறவங்க சொல்றாங்க, ஸ்டாலின் சொன்னாரு, அதெல்லாம் இல்ல காரணம். உங்க கட்சிக்காரனே நம்பல. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், இவ்வளவு பெரிய ரிப்போர்ட் தெரியும். அண்ணாமலை பாத யாத்திரையில வந்துட்டு 1000 ஓட்டு கிடைக்கும் மோடிக்கு நேரம் ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கும். அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடி ரைட்டில் தானே காப்பாற்றணும், அதானே அதை ஒரு செஞ்சுருவார். அதெல்லாம் எடப்பாடியால் முடியும். எனவே தான் அவங்க எடப்பாடியை சாப்பிட்றாங்க. ரெண்டாவது, ஒரு அளவுக்கு மேலே விட்டு கொடுத்துரு அப்படின்னா இந்த பிஜேபி நம்மளை முடிக்கிடுவாங்க அப்படின்றதே அவர் சொல்லியிருக்காரு. யாரும் ஏமாற தயாராக இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதனால் இவங்களோட நம்ம சேர்ந்து நிற்போம், நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிசிகேக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுதுன்னா அடிப்படை என்ன? அப்படின மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னா எதுவும் கிடையாது. வாக்காளர் மனதில் அஇஅதிமுகவுக்கு சாதகமாக எதுவும் ஏற்படுறதில்லை. ரெண்டாவது விஷயம், அதிமுகவினுடைய பலமான பெண் வாக்காளர்கள் அந்த வாக்கு வங்கியை வந்துட்டு ஸ்டாலின் கவர்ந்துட்டாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவாக சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி, புயலுக்கு பின் அமைதி அப்படின்ற மாதிரி பயங்கர அமைதியாக இருந்தது. இன்றைக்கு காலையில் வந்து கேபி முனுசாமி அவர்கள் வந்து தீர்க்கமாக மீண்டும் சொல்லிட்டாரு செய்தியாளர் சந்திப்பில், கூட்டணின்றது கிடையாது, 2026 கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம், எதற்காக இன்றைக்கி மீண்டும் கேபி முனுசாமி அவர்கள் வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம்? யாரும் நம்பலை. யாராவது இவங்க வந்துட்டு கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்கிறத வந்துட்டு நம்புறதுக்கு யாருமே இல்லை. அவருடைய கட்சியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக இத்தனை குழுக்களை பிரிஞ்சிருக்க கூடியதுக்கு காரணம் யார்? யார் உடைச்சது? திமுக உடைச்சது, காங்கிரஸ் உடைச்சது, பிஜேபி தானே உடைச்சாங்க. உடைச்சது பிஜேபி கிட்டே எல்லாருமே இணக்கமாக இருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய கட்சி தொண்டனை எப்படி உங்களை நம்புவான்? ஸோ பிரச்சனையே அதான். மற்ற கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, கிருஷ்ணசாமி சொன்னாரு, அவர் சொல்கிறாரு, அண்ணா திமுக இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஸ்டாலின் சொன்னார், அதெல்லாம் இல்லை காரணம். உங்கள் கட்சிக்கு பொதுவாகவே நமக்கு வந்து செய்தி தொடர்பாளர்னா ஜெயக்குமார் அவர்கள் தான் வருவாங்க. ஆனால் ஜெயக்கு இந்த ரெண்டு தடவையுமே சரி, ஜெயக்குமார் அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள் தான் வந்து பேசினார். அதுவே ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்துக்கு, ஏன் முனுசாமி அவர்கள் வந்து பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, அவர் தான் வரணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் துணை பொதுச் செயலாளர் வந்து கே பி முனுசாமி, அதனால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது. ரெண்டாவது விட வந்துட்டு இப்போ ஜெயக்குமாரை விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் ஏன் மதிப்பு, அதுக்கப்புறம் நாய் கூட மதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்க பின்னாடி திறந்து விடுற கேட்டே அது மூணு மாதிரி ஆகிடும். அப்போ பின்னாடி திறந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நம்பலை. கடைசியாக 2024 மக்களவைத் தேர்தலில் ஓட்டு போடும் போது பிஜேபி கேண்டிடேட்டு பாஜக கேண்டிடேட் இருந்தால் தான் நான் நம்புவேன். தனித்தனியாக இருக்கணும். லிஸ்ட்டில் ஆமாம், அது வரைக்கும் இவங்க மாறக்கூடியவங்க தான். தமிழ்நாட்டினுடைய எவ்வளோ உரிமையை விட்டு கொடுத்தாங்க. செல்வி ஜெயலலிதா இருந்தால் வேளாண் சட்டங்களை வந்துட்டு மூணு நிறைவேற்றுறாங்களே பிஜேபி மோடி அரசு, அதை எதிர்த்திருப்பாங்களா மாட்டாங்களா? நம்முடைய நாட்டு மாடுகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நமது தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களும் மாணவர்களும் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த நாட்டு மாட்டை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு பவேன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது யார்? நீங்கள் தானே. அப்போது தூத்துக்குடியில் எங்கே துப்பாக்கி சூட்டு நடந்தது? உங்களுடைய ஆட்சியில் தானே. அப்போ எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து சில ஜெயலலிதாரத்தை நடந்துருக்கும்போது 100 அவங்க போராடினது விட்டுருப்பாங்களா? அவங்க ஜெயலலிதா அவங்களுக்கு எதிராக கேஸை போட்டவங்க தானே, கேஸை போட்டு உத்தரவு வாங்கினவங்க தானே, அதெல்லாம் 100 நீங்கள் வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு கோர்ட்டு உச்சநீதி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சைலண்டாக விட்டீங்க. அங்கே போராடுறவங்களுக்கு வந்துட்டு இடம் பந்தல் போட்டுக்க கூட உரிமை அளிக்கல எடப்பாடி அரசு. அப்படி பண்ணீங்க, நீங்கள் விவசாயிகளை கண்டுக்கிட்டீங்களா? எதுவுமே பண்ணலை.
அதுக்கப்புறம் நாங்கள் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம், அதுக்கப்புறம் காவிரியை பாதுகாக்கப்பட்ட மேலாண்மன்றமும் அறிவிச்சிங்க, ஃபைன், அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. அப்போது எந்த இடத்துல நீங்கள் ஜெயலலிதா அவருடைய லைனில் நீங்கள் நிற்கலீங்கிற, அப்போ எப்படி உங்களை நம்புவாங்க? அப்போ இவ்வளோ உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட நலனை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு பிஜேபியோட இணக்கமாக போனீங்க. உங்களுடைய கட்சி அவங்க உடச்சா, அவங்க தான் உடச்சாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களோட நீங்கள் இணக்கமாக போனீங்க. மோடிஜி நீங்கள், மோடிஜி தான் பிரதமர் ஆவாருன்றீங்க கடைசி வரைக்கும் இப்போவும் சொன்னீங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, மோடிஜி பிரதமர் ஆகணும், அதுக்கு நாங்கள் உழைப்போம், எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு நாங்கள் ஏன் உழைக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துச்சு. மற்றபடி அண்ணாவை பற்றி சொன்னதுக்காக அப்படின்னோம்னா, நீங்கள் 12ஆம் தேதியே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் 17ஆம் தேதி ரியாக்ட் பண்ணுறீங்க? ஒரு 5 நாள் கழிச்சு. 5 நாள் கழிச்சு, ஏன்னா இடையில தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் அவர் அமித்ஷாவும் பேசுனாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை என்னன்னு தான் உங்களுக்கு முரண் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பதில்? இல்லை, அந்த பேச்சுவார்த்தையில் முரண் ஏற்பட்டதுன்றது அவர் போய் அமித்ஷா அவர்களிடம் பேசிட்டு வந்துட்டார். அதற்கு பிறகு மீண்டும் இந்த பிரச்சனைக்காக, அண்ணாமலை பேசிய பிரச்சனைக்காக போனப்போ ஏற்பட்ட சங்கடங்களும் ஒரு காரணமா? அதுவும் ஒரு காரணம். அதாவது என்னைக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் கேன்சல் பண்ணுறாங்களோ அது அவமதிப்பு தானே. பண்ணதா அமித்ஷா அவர்கள், அமித்ஷா தான் அதான் சொல்கிறார். அப்படி நீங்கள் எந்தளவுக்கு இறங்கி போயிருக்கீங்க அப்படின்னு தெரியுதா? அப்போ இதை எப்படி வந்துட்டு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு அஇஅதிமுக தொண்டை எல்லாருமே அவங்க அப்படி தான் எப்படி ஏற்றுக்குவாங்க சொல்லுங்க. அப்போது எனவே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு, கடையவே கிடையாது, 2024லேயும் கூட்டணி கிடையாது, 2024லேயும் கூட்டம் கிடையாது, நம்ம தலைமையில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் புதிய கூட்டணி அப்படின்றாங்க. இப்போ இதையே கூட எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஏன் சொல்லலை? அப்போ இன்னும் அவங்க கதவை திறந்து வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருந்தார் அப்படின்னம்னா இன்னும் நிச்சயமாக இருக்கும், ஏன்னா அது வந்துட்டு ஒரு வழியாக கதவு மூணா மாதிரி. ஆனால் அதுக்கு தயாராக இல்லை அவங்க. எடப்பாடி சாமியும் அங்கே ஆந்திராவில் வந்துட்டு துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த அப்போ கூட வெள்ள சொல்லியிருக்காரு, கோயிலுக்கு வந்திருக்கிறேன், இப்போ அரசியல் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர். அது என்ன தாத்பரியம்னு தெரியல. அரசியல் நான் கோயிலுக்கு எழுது வெள்ள வந்துடுறோம்னா பேசலாம், அவர் ஏதோ பேசலை. ஆக அவங்க என்ன பண்ணுறாங்க, சேஃபாக ப்ளே பண்ணுற பார்க்குறாங்க. ஸ்டேக் இருக்குது. காரணம் என்னென்னா, ரெட்டையில் யாரால் வந்தது, இவருடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்டது, இவர் பொதுச்செயலராக அங்கீகரிக்கப்பட்டார், என்னதான் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் செஞ்சாலும் நீதிமன்றங்கள் கொடுத்தாலும் பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்துருக்குறோம்னு தெரியும். எனவே அவங்க பிடிச்சி இழுத்து விட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றது தெரியும். எனவே அவங்க இவங்களை நாடித்தான் அரசியல் பண்ணி ஆகணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க டெபாசிட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு அண்ணாதிமுக தேவை, இல்லாட்டி முடியவே முடியாது. ஆக இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, எப்படி இங்கே எடப்பாடி சைலண்டாக இருக்கிறாரோ அதே மாதிரி அங்கே மோடி சைலண்டாக இருக்காரு. அதே கேள்வி தான் வருது. அமித்ஷாவும் சைலண்டாக இருக்காரு, மோடியும் சைலண்டாக. இல்லை, அமித்ஷா சைலண்டாக இருக்கிறது பற்றி பரவாயில்ல, அதுதான் முடிஞ்சு போச்சே, சீட்டில் அவமானப்படுத்துறது முடிஞ்சு போச்சு. மோடி அமைதியாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னோம்னா, இங்கேருந்து ஒரு 2 சீட்டு கிடைச்சாலும் அது வந்துட்டு பாஜகவுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி தான் அவர் பார்ப்பார். ஸோ ஒரு சந்திப்பு வந்துட்டு கட்டாயம் மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது நீடும். அந்த சந்திப்பின் போது அவர் கன்வின்ஸ் பண்ணிடுவார், இவங்களும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அதுதான் கூட்டணியினுடைய இதை மீண்டும் நிர்ணயிக்கும். இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? என்ன, அந்த மீட்டிங்காக தான் வெயிட்டிங், அந்த கன்வீனியன்ஸுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் சொல்லலாம். ஏன்னா விட்டு கொடுத்து பேசக்கூடியவர் அப்படின்றது மோடிக்கு ஒரு பேச்சு இருக்குது, மோடியை பற்றி கட்சிக்காரங்களோட மற்ற கட்சிகளோட. அதனால் அவர் விட்டு கொடுத்து பேசலாம், 5 சீட்டு கொடுக்குறீங்களே ஒரு 7 சீட்டு கொடுங்க நாங்கள் நின்றுட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணலாம் அவர். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இடம் 2 இடம் ஒரு கட்சி ஏன் எடுக்கணும் நான்? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லை, அவருக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் தெரியும், அண்ணாமலை பாதயாத்திரையில் வந்துட்டு 1000 ஓட்டு கிடைக்குன்றதெல்லாம் மோடிக்கு நேரம் ரிப்போர்ட்லாம் போயிருக்கும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அண்ணாமலை என்னுடைய பாதயாத்திரை தோல்வி அடைந்தது அப்படிலாம் தோல்வி ஆகிட்டதுன்னு ஏன் சொல்கிறாரு? அப்போ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் போயிடுச்சு, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் அவங்க வந்துட்டு உறுதியாக அதிமுகவோட கூட்டணியில் நிற்பாங்க அப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். எனவே என்றைக்கு மோடி பேசுகிறாரோ அன்னைக்கு இவங்க மறுபடியும் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே மோடியே பேசிவிட்டார் அப்படி சொல்லிட்டு இவங்க மாறுவாங்க. இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு பார்த்தா திரு அண்ணாமலை அவர்கள் தான் முக்கிய காரணமாக பார்த்தா. அவர் சொல்கிற இவங்க சொல்கிற விஷயங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் பேசிய விஷயங்கள் தான் வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி பேச வச்சிருச்சு அப்படின்றது தான் காரணமாக இருக்கும்போது, பாஜக தலைமைக்கு அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த அன்புன்றது எவ்வளவா இருக்குது? ஏன்னா இன்னும் அவங்களுடைய கோரிக்கை வந்து இவரை மாற்றணும் அப்படின்றது தான். அப்படி அதிமுக தான் முக்கியம்னா அண்ணாமலை அவர்களை மாற்றிருக்கலாம். இல்லை, அதிமுக முக்கியம்தான், அண்ணாமலை ரொம்ப சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் மோடி இறுதி முடிவு எடுக்கலான்ற நான், மோடி முடிவெடுக்கும் போது அதெல்லாம் தெரியும். மோடி முடிவெடுத்து அண்ணாத்தையும் மோட கூட்டணியில் அண்ணாமலை இருக்க மாட்டார், அது முடிஞ்சு போனக்கு அது அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு மேலே நாட்டாக கூப்பிட்டு தூக்கவர் வேற ஒருத்தரை போட்டு யார் அடுத்தபடியாக லைனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒருத்தரை போட்டுருவாங்க.
முடிஞ்சு போச்சு அது. ஏன்னா அதிமுக தான் மோடிக்கு முக்கியம், ஒரு பெரிய கட்சி அது அதிமுக. ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் 38 சீட்டை பிடிச்ச கட்சி அது. எனவே அவங்க வந்துட்டு அதை தான் பிடிச்சிக்கிறார். அவர் இதில் மாற்ற வாய்ப்பு இருக்கா அண்ணாமலை அவருக்கு? அதிமுக அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா ஒருத்தையும் வெளில போட்டுருவாங்க. வச்சுக்கிட்டு அதை எப்படி கட்டு கட்டு சொல்ல பெருசாடி வச்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் முடியாது. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிரவுண்டே இருக்காது, அடுத்த எலெக்ஷனுக்கு போகிறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ கிரவுண்டே இருக்காது. அதனால் அவர் எப்படி பார்த்தாலும் இவங்க வந்துட்டு இறங்கி வந்து தான் பேசி ஆகணும். அவர் பாஜக, ஆமாம் பாஜக, இவங்களும் அவங்களை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. எனவே இவங்களுக்கு இடையில் இது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். மாறுறதுக்கான சாத்தியக்கூறு 99% இருக்குது. இப்போது இந்த கூட்டணி வந்து முறிவு அப்படின்றதெல்லாம் நாடகம், நம்ம வந்து கதவை திறந்து வச்சுருக்காங்கலாம் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி கேபி முனுசாமி அவர்கள் தீர்க்கமாக சொல்கிறார், 2026 வரைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இதுக்கிடையில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திருமாவளவன் கூட ஃபோனில் பேசினார், அதாவது ஒரு உடல்நலத்தை விசாரிக்க தான் பேசினார், ஆனால் அரசியல்லாம் நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே திருமாவளவன்கள் இதற்கு முன்னாடி சொன்ன விஷயம், அதிமுக பாஜகவிடன் முறிவு கூட்டணி முறிவு ஏற்பட்டுச்சுன்னா ஒருவேளை நாங்கள் வந்து அதிமுகவோடு சேர்றதுல எங்கள் தயக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்போ இது ஒரு வாய்ப்புகள் இருக்கா? சிறுபான்மையினருக்கு ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு அறிவிப்பு, திமுக மட்டும் கிடையாது, இப்போ அதிமுகவும் இருக்குது, திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யாரும் ஏமாற தயாராக இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதனால் இவங்களோட நம்ம சேர்ந்து நிற்போம், நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிசிகேக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுதுன்னா அடிப்படை என்ன? அப்படி நான் மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னா எதுவும் கிடையாது. வாக்காளர் மனதில் அஇஅதிமுகவுக்கு சாதகமாக எதுவும் ஏற்படுறதில்லை. ரெண்டாவது விஷயம், அதிமுகவினுடைய பலமான பெண் வாக்காளர்கள் அந்த வாக்கு வங்கியை வந்துட்டு ஸ்டாலின் கவர்ந்துட்டாருன்னா இழுத்துட்டாரு. ₹1000 அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகிறது, அப்புறம் இன்னும் பல்வேறுபட்ட காரணங்கள்னால அப்படியே அந்த விமன் ஓட் பேங்க் வந்துட்டு அப்படியே அப்படி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறார் எடப்பாடி? இன்றைக்கி 20-25% ஓட்டு வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம், அவ்வளோதான். அவர் கிட்டத்தட்ட 50 போய்ட்டு நிற்கிறார் ஸ்டாலின், டிஎம்கே அலையன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பிடிக்குது. எனவே இவங்க அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. 2 MP இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு, அவங்க அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒன்று இன்னொரு விஷயம் வந்துட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு இதை பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணலாம், அவங்க யாரோட வேணாலும் வந்துட்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு போவாங்க. பிஜேபி தனியாக இருந்தால் பிஜேபியோடய போவாங்க, இல்லை அண்ணாதிமுக கூடயும் வருவாங்க, எப்படி வேணாலும் அவங்க வருவாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு. பாமக விடுதலை சிறுத்தைகளை விட பாமக தான் ரொம்ப முக்கியம் அதிமுகவுக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, வட தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய சீட்டை பிடிச்சாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு பாமக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பாமக தான் அவங்க பிடிப்பாங்க. தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ணசாமி வேணும், யார் விடுதலை சிறுத்தை இவருக்கு பாஜகவுக்கு, எனவே அதை அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ அந்த லெவலில் தான் பூமியோடைய அலையன்ஸு. மற்றபடி இப்போ இருக்கிற திமுகவினுடைய அலையன்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஏற்படாது. சரி, ஒருவேளை 2024 உறுதியாக இருந்தால், இந்த கூட்டணியே கிடையாதுன்ற உறுதி இருந்தால், அதிமுகவின் பிரதமர் வேட்பாளராக யாரை? அது அவருக்கு இன்னைக்கு ரொம்ப கேபி முனுசாமி ரொம்ப நல்ல பதில் சொன்னார். அவர் தமிழ்நாட்டுடைய உணர்வு, தமிழ்நாட்டுடைய மன்னங்களும், தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், இது தொடர்ந்து இதை சார்ந்து நாங்கள் நிற்போம், நாங்கள் பேசுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு என்ன இருக்குது, யார் வந்தால் என்ன அப்படின்ற அவர் அப்படி பேசிட்டார். அது சரியான ஒரு அரசியல் முடிவு தான், அரசியல் பதில் தான். இப்போ மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ காங்கிரஸ்க்கு அதிமுக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. நம்ம திருமாவளவனே இல்லைன்னும் போது காங்கிரஸ் கஷ்டம் இல்லை, அது மாதிரியான பேச்சுகள் எழுவதற்கான காரணம் என்ன சார்? என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க, சோனியா காந்தியிலேருந்துட்டு ஆரம்பித்து ராகுல் காந்தி வரைக்கும் யாரும் அதிமுகவை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இல்லை, இது மாற்று கருத்தே இருக்காது, மாற்று கருத்தே இருக்கல. இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படின்றது எல்லாருக்கும், தமிழகத்திலும் பல பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். மீண்டும் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏற்கனவே விளைவு தான், யாரும் ஓட்டு போட மாட்டோம். விளைவுகளை தான் சந்திச்சு இப்போதான் அங்கேருந்து வெளியே வந்துருக்காங்க. ஆமாம், இல்லை இவங்க அதை காட்டலையே, அதை காட்டலையே. உங்களால் நாங்கள் வாக்கு வங்கியை இழந்தோம், அப்படிலாம் எங்களுக்கு சீட்டு சேரீங்களா, இல்லை அதெல்லாம் காட்டலையே. வெறும் அண்ணாமலையை மட்டும் தானே இவங்க மையப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன சொன்னார் செங்கோட்டையன் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு முடித்த உடனேயே, உங்களால் நாங்கள் ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதியில் மட்டும் 50,000 ஓட்டை எடுத்துட்டோம், உங்களை நாங்கள் சுமக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது. இல்லை, இது இந்த விஷயம் உண்மையாக கூட இருக்கலாம்ல சார். இப்போ அவங்க வந்து உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு வேஸ்ட் லெக்கேஜாகவே வந்து பிஜேபி இருக்கலாம், ஒரு சுமையாகவே இருக்கலாம். சரி, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் இவங்களை வந்து ஒதுக்கிட்டு நம்ம வந்து அதிமுக வந்து தனியாகவே களத்தில் இறங்கி விளையாடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, சுமைன்றது எப்போ தெரியும் பிஜேபிக்கு? இது முன்னாடியே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் பின்னாடி இவங்களை வச்சுட்டு தொங்குறாங்க? அதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருந்தது இல்லையா? அதனால தான் முக்கியன்ற நான்.
எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, அந்தமணி, இந்தமணி எல்லாருக்கும் மணி. இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு, ஏதா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு வந்து. தேர்தல் அறிவிச்சிட்ட உடனே பிஜேபிக்கு முக்கியத்துவம் கிடையாது, மோடி அரசுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க எதையும் இயக்கலாம் முடியாது. ஸோ அதுக்குள்ள முடிச்சது. அதனால தான் அவங்களோட நெருக்கடியில் கொண்டு போயிட்டு அதை வந்துட்டு அறிவிக்கிறாங்க. இல்லாட்டி இதை முன்னாடி அறிவிச்சிருக்கலாம். நெருக்கடி கொண்டு போய் அறிக்கிறதுக்கு மெயினாக சீட் ஷேரிங் தான், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை சீட் ஷேரிங் தான். ரெண்டாவது, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகவில் குறிப்பாக எடப்பாடிக்கு இருக்கிற பயம், இவங்க கபலீகரம் பண்ணி நம்மளை மூழ்கிடுவாங்க, இதில் நம்ம உஷாராக இருக்கணும்ன்ட்டு அவருடைய கட்சிக்காரங்கிட்டே அவர் பேசுகிறார். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடாது, அவ்வளோ பெரிய வழியாக யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் விஷயம். ஆக இந்த முடிவு வந்துட்டு தீர்க்கமானதுன்னு ஒரு இடத்துல இவர் சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் மோடி பேசும்போது என்ன ஆகுன்றது தான் ரொம்ப முக்கியம். மோடி ஒரு வாரத்துலேயும் பேசலாம், ஒரு மாதத்துக்குள்ளேயும் பேசலாம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். இதற்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மெதுவாக பேசலாம், டைம் இஸ் தேர். இன்னொரு 6 மாசம் காலம். மற்ற முடிவெடுக்கல, இந்த 5 மாநில தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் முடிவெடுக்கல, முடிவெடுத்துறோம்னு சொல்லி. இல்லை, இப்போ கேபி முனுசாமி அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி தான், பல திட்டங்களை வந்து இவங்க ஆதரிச்சிருக்காங்க, இப்போ அதெல்லாம் எதிர்க்கிற நிலைமை வரக்கூடும் இல்லையா, அப்போ அதை எதிர்ப்பாங்களா, எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு? அதான், இதெல்லாம் நல்ல திட்டங்களோ அதெல்லாம் ஆதரிப்போம், இதெல்லாம் கெட்ட திட்டங்களோ தீமை பயக்கிறதோ அதெல்லாம் எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு அவர். இது வரைக்கும் அதை செய்யலை, இதுக்கப்புறம் அதை செய்வாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டணின்றதை பொறுத்த வரைக்கும், ஒரு முடிவார்ந்த முடிவு வர வரைக்கும் இவங்களை மக்களோ அஇஅதிமுக தொண்டர்களோ நம்ப மாட்டோம். என்ன வந்தால் அது உறுதி அப்படின்றத நம்ம நம்பலாம் சார். நீங்க சொல்றது தேர்தல் வந்து அந்த ஓட்டு மிஷின். ஆமாம், மிஷினில் பார்க்கணும். இது அதிமுக கேண்டிடேட்டு, இவர் பாஜக கேண்டிடேட்டு, திமுக கேண்டிடேட் அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ப முடியல, அப்படி நம்ப முடியாது. இல்லை, இந்த நாடகம்ன்ற சொல்கிற விஷயம் நீங்கள் நம்புறீங்க? நான் நாடகன்றதை நம்பலை. முடிவு நோ உறுதியானது, உறுதியான தாங்காதுன்ற. ம், ஏன்னா இவங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு இவங்க தேவை. இப்போது அதிமுகவிலே பல தலைவர்கள் இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்னு பல தலைவர்கள் இருக்காங்க. பல தலைவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, இடி ரைடு வரலாம், இல்லை வருமான வரித்துறை, இல்லை வேறு ஏதாவது ஐடி ரைடு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க எல்லோரும் எப்படி வந்து ஒரு சேர எடப்பாடி அவர்கள் சேர்த்தார், இல்லை நமக்கு இது இப்போதைக்கு இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்றத எப்படி சேர்த்தார்? எடப்பாடி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் பலம் என்னென்னா, அரசியலில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், இதில் நம்ம எப்படி நிற்கணும் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் விளக்கிட்டார். அவர் விளக்கிட்டு தான் அவர் முடிவு எடுக்கிறார். எனவே அவருக்கு சாதகமாக தான் எல்லாமே வரும் சொல்கிறேன். மோடி இறங்கி வரக்கூடிய சூழல் கூட அது எடப்பாடிக்கு சாதகமான ஒன்று தான், அவருடைய தலைமைக்கு சாதகமான ஒன்று தான். புரியுதுங்களா? தங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றணும், அதானே, ஏடி ரைடு, ஐடி ரைட்டில் தானே காப்பாற்றணும், அதானே, அதை அவர் செஞ்சுருவார், அதெல்லாம் எடப்பாடியால் முடியும். எனவே தான் அவங்க எடப்பாடியை சாப்பிட்றாங்க. ரெண்டாவது, ஒரு அளவுக்கு மேலே விட்டு கொடுத்துரு அப்படின்னா இந்த பிஜேபி நம்மளை முழுகிடுவாங்க அப்படின்றதே அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடியே தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், க்ளீனாக அவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் விவரமான அரசியல்வாதி தான் அவர். அவர் நம்பிக்கை துரோகம் செஞ்சது யார்கிட்டான்னா, ஒன்று அதிமுக கட்சிக்கு, இன்னொன்று சசிகலாவுக்கு, மூணாவது தமிழ்நாட்டுக்கு. அது தான் அவருடைய இதில் பெரிய மைனஸ்ஸு. மற்றபடி அவருடைய அரசியல் பண்ணக்கூடிய விதமெல்லாம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு விட அதிகமான சாணக்கியத்தனம் வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப ஈஸியாக தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார் அவர். அரசியலை பார்த்தவர் தானேயா? அப்போ அவர் சும்மா இருப்பார். அவர் 7 முறை 8 முறை எம்எல்ஏ, அப்புறம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் இதில் ஒரு முக்கியமான நபர் உள்ளேருந்து உள்ளே வராரு, நேற்றுலேருந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்காருன்னு சொல்லலாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்று மாலை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான முடிவுகள் அவருக்கு இருக்கும்? பாஜக சார்ந்து தான் அவர் முடிவு எடுப்பாரா, இல்லை தனிச்சு நிற்கிற மாதிரி எதுவும் முடிவுகள் எடுப்பார்? அண்ணாமலை போன்றவர்களை பாஜக தலைமை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும், அது மிகவும் ஆபத்தானது. தமிழ்நாட்டு மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அவரை பற்றி அவர் அவதூறாக பேசி வருகிறார். இதை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த நாட்டு நலன் அக்கறையுடைய காரணத்தினால் நாங்கள் உங்களோட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர, அவ்வளோதான். அதாவது அவங்க கூட போய் சேர்றது தான், அவங்களோட தான் நிற்கிறாங்க, அவங்க கூட தான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, இப்போ அவங்க கூட நிற்கிறாங்க, பரிவாருக்கு ரொம்ப ஆதரவாக போட முதல் ஆள் தமிழ்நாட்டு அரசியல்வாதி அரசியலில் ஓ பண்ணி சொல்லுவோம் தான். அப்புறம் என்ன, இல்லை டிடிவி, இப்போ ஓபிஎஸ், இவங்க எல்லாமே ஒரு அணியில் தான். ஆமாம், அவங்கெல்லாம் வந்துட்டு பிஜேபி தனி தலைமையில் ஒரு தனி அணி வந்துச்சுன்னா டச்சு இவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ புதிய பாதம் வந்து அதிமுகவுக்கு உறுதி சப்போர்ட் பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்துட்டு அவரோட தான். இப்போ கிருஷ்ணசாமி இருக்காரு, பாமக இருக்கு, கிருஷ்ணசாமி, பாமக, அமமுக எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாரிவந்தரப்படை, பாரிவந்தர் ஐஜேகே எல்லாம் பிஜேபியோட தான் செய்வாங்க. எதனால் அதிமுக கூட சேர மாட்டாங்க? எல்லாம் ஆளுங்கட்சி, அதுதான் அதுதான் மீண்டும் வரோட நம்பிக்கை உரியவங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஒன்றும் ஜெயிக்க முடியாதுன்றதெல்லாம் தெரியும். ரெண்டாவது, பிஜேபி கிட்ட பணம் இருக்குது, சரி, ஜெயிச்சா பதவி, தோத்தா பணம், முடிஞ்சு போச்சு. இல்லை, ஒருவேளை இப்போ மீண்டும் பிரதமராக மோடி
வந்தால், மூன்றாவது முறையாக வந்தால் அதிமுகவின் நிலை என்ன? ஒருவேளை இந்த கூட்டணியிலே இல்லை, அவங்க உறுதியாக 2024 கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லி முதல்ல மோடி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இல்லை வந்தால் அதிமுகவின் நிலை, அந்த உத்தேசம் பதில் சொல்ல முடியாது. எதிர்த்து என்ன ஆகணும் அந்த கட்சி? அதிமுக நிற்கணும். ஆமாம், எதிர்த்து என்ன ஆகணும், என்ன நிலையாக இருந்தாலும் எதிர்த்து என்ன ஆகணும், இல்லாட்டி அவருடைய தலைமைக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அப்படிதான், அப்போ மேபி உடைக்கப்படலாம் ஏதாவது அதிமுக. ஏன்னா கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் கஷ்டம். ஏன்னா யார் உடைக்கிறதுக்கு உதவுனாலும் அவங்களுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாத போயிடும். அவ்வளோதான். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலோக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.